Class 10, exercise 2.2, chapter 2, numbers and sequences. So, in the exercise, need a concept, explain a number aside, the number natural number, and the natural number composite number. So, you have a number aside, that is 360. Factorize. Factorize பண்ணலாம் டூ மெத்தட் இருக்கு ஒன்று ட்ரீ மெத்தடு நெக்ஸ்ட் ஒன் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா டிஎல்சிஎஃப் யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போது லாஸ்ட் பிளேஸ் ஜீரோ இருந்தால் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம டூ வாரம் டிவைட் பண்ணலாம் ஸோ அப்போ டூ வாரம் டிவைட் பண்ணுவோம் இந்த பிளேஸில் ஒன் டூ இஸ் டூ ஸோ இதில் டூ மட்டும்தான் இருக்குது பேலன்ஸ் ஒன்று ஸோ அதை நியரஸ்ட் பிளேஸ் ரைட் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டீன் 16 ல 8 டூ சார் 16 ஸோ அப்போ 8 ரைட் பண்ணிக்கலாம் 8 டூ சார் 16 பேலன்ஸ் எதுவுமே இல்லை ஸோ இந்த ஜீரோவை அப்படியே டவுன் பண்ணிடலாம் சேம் வே லாஸ்ட்டில் ஜீரோ இருக்குது அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ஈவன் நம்பர் ஸோ டூ ஆல டிவைட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுங்க ஒன்று இந்த நம்பரை விட இது ஸ்மாலாக இருக்குது ஸோ வி கே நாட் டேக் ஸோ அப்போ இந்த டூ நம்பர்ஸும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ 18 எயிட்டீனில் ஹவு மெனி டூஸ் 9 டூ சார் 18 பேலன்ஸ் இல்லை ஸோ அப்போ ஜீரோ அப்படி டவுன் பண்ணிடலாம் அகெயின் திஸ் இஸ் ஏ ஈவன் நம்பர் பிகாஸ் இந்த லாஸ்ட் டிஜிட் இஸ் இஸ் ஜீரோ ஸோ அப்போ டூ ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் இப்படி டிவைட் பண்ணும்போது ஃபோர் டூ சார் எயிட் அப்படின்னு வருவாங்க ஃபைவ் டூ சார் டென்னு டென் இல்லை ஸோ அப்போ ஃபோர் தான் பாசிபிள் ஃபோர் டூ சார் எயிட்டு பேலன்ஸ் ஒன்று வரும் ஸோ அந்த ஒன்று ஜீரோ ஜாயின் பண்ணிங்கன்னா டென்னுன்னு வருவாங்க ஸோ அப்போ டென்னில் ஃபைவ் டூ சார் டென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பிளேஸ் என்ன இருக்குது ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் வந்தால் டூவால் டிவைட் பண்ணலாம்னு சொன்னேன் இங்கே அப்படி இல்லை லாஸ்ட் ஃபைவ் இருக்குது லாஸ்ட் ஜீரோ அல்லது ஃபைவ் வந்ததுன்னா அந்த நம்பரை ஃபைவால் டிவைட் பண்ணலாம் ஸோ அப்போது ஃபைவாக டிவைட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்பர் நாட் பாசிபிள் ஃபோர் வந்து இல்லை ஸ்மால் நம்பர் ஸோ டூ நம்பரும் சேர்ந்து எடுத்துக்கோங்க ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ஹியர் நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ அப்போ நைன் தான் பாசிபிள் இருக்குது நைன் ரைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு த்ரீ எல்லாம் டிவைட் ஆகும் இப்போ டேரெக்டாக த்ரீ எடுத்து ரைட் பண்ணிக்கலாம் த்ரீ த்ரீ சார் நைன் நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு நம்பர் த்ரீ அதை அப்படி ரைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பாருங்கள் இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் ஸோ அதனால் இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்கிறோம் ஸோ இப்போது இந்த வேல்யூஸ் நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் இஸ் ஈக்குவல் டு டூ இந்த வேல்யூஸ்லாம் அப்படியே ப்ராடக்ட் பண்ணலாமா டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இந்த அசெண்டிங் ஆர்டர் 2 2 2 நெக்ஸ்ட் 3 3 நெக்ஸ்ட் 5 ஸோ இந்த ஆர்டரில் நான் ரைட் பண்ணுறேன் ஸோ அப்படி ரைட் பண்ணும்போது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த 3 ஃப்ரெண்டில் ரைட் பண்ணுவோம் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5 லாஸ்ட்டாக ரைட் பண்ணுறேன் ஸோ இதனால் இந்த வேல்யூஸ் சேஞ்சஸ் ஆகாது அப்படி தான் நான் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் 2 5 சார் 10 இது ஆர்டரை சேஞ்ச் பண்ணுதேன் 5 2 சார் 10 ரெண்டு பேரும் சேமாக தான் இருக்கும் ஸோ மல்டிப்ளிகேஷனில் ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு வேல்யூஸு சேமாக தான் வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸை பாருங்கள் இதை பவரில் நான் ரைட் பண்ண போகிறேன் 2 2 2 ஸோ அப்போ இது எல்லாமே சேமாக இருக்கிறாங்க அப்போ இது பேர் பேஸ் கீழே ரைட் பண்ணதும் அது பேஸ் மேலே ரைட் பண்ணிங்கன்னா அது பேர் பவர் சொல்லுவோம் அப்போ 1 2 3 அப்போ 3 டைம்ஸ் இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க ஸோ பவரில் 3 அப்படின்னு ரைட் பண்ணலாம் நெக்ஸ்ட் த்ரீ பாருங்கள் டூ டைம்ஸ் இருக்காங்க த்ரீ த்ரீ டூ டைம்ஸ் இருக்காங்களா அப்போ அவங்கள இன்ட்டு த்ரீ டூ டைம்ஸ் இருக்காங்க நம்ம பவரில் டூ அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம் இன்ட்டு இந்த பிளேஸில் ஃபைவ்ங்கிறது ஒன் டைம்ஸாக இருக்காங்க ஸோ ஃபைவ் பவர் ஒன் அப்படின்னு ரைட் பண்ணுவோம் ஓகேவா ஹையர் கிளாஸ் போகும்போது இந்த ஒன் அப்படிங்கிறது போட மாட்டாங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி பவரில் ஒன்று நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அப்போது ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்தோம் அந்த நேச்சுரல் நம்பர் ஒரு காம்போசிட் நம்பர் எடுத்துக்கிறோம் அதை ப்ராடக்டாக ப்ரைம் நம்பர்ஸ் தான் நம்ம ரைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அப்புறம் நினச்சிங்க அதை பவர் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக நம்ம மாற்றிருக்கிறோம் அப்படி தானே ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நான் வேர்ட்ஸில் ரைட் பண்ணுது எவ்ரி காம்போசிட் நம்பர் இது ஒரு காம்போசிட் நம்பர் சொல்லியிருக்கிறேன் கேன் பி ரிட்டன் யூனிக்லி ஸோ இதை இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் வேறு எந்த நம்பரும் இதில் யூஸ் பண்ண முடியாது அதான் யூனிக்லி அப்படின்னு வேர்ட்ஸை கொடுத்துருக்கேன் ஆஸ் த ப்ராடக்ட் ப்ராடக்ட் தான் மல்டிப்ளிகேஷன் ஓகேவா ஆஃப் பவர் இருக்குல்ல அந்த பவர் ஃபார்ம்ல ஆஃப் ப்ரைம்ஸ் ஸோ ப்ரைம்ஸ்னுடைய பவர்ஸில் உள்ளதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணி அதை நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க
ஸோ இப்படி நம்ம சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இந்த ஃபார்ம் நம்ம ரைட் பண்ணோம்னா தேட் இஸ் கால்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக்.